ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மத்திய அரசு துறையிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு இப்போ வந்து வந்திருக்கு இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணுவீங்க டுவெல்த்து பாஸ் பண்ணுவீங்க மாதிரி டிகிரி முடிச்சவங்க இந்த மாதிரி வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய டைப்பில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க லேப் அஸ்டன்ட் உட்பட உங்களுக்கு வந்து நிறைய டைப்பில் போஸ்டிங் இருக்குது ஸோ மொத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி அறுபது வேகன்சி கொடுத்துருக்காங்க சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தொராயிரத்தி எழுநூறுலேருந்து உங்களுக்கான சேல்ரி இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய அலவன்ஸ்லாம் வரும் ஸோ பெண்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனா அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே அந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய் சுதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இதில் வந்து டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டை வந்து தேர்ட்டீன்த்து ஜூனுக்குள்ளே வந்து நீங்கள் 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 வந்து அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து எப்போ இருக்குன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து டென்டேட்டிவாக அதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டீடெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் எல்லாருமே இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இதில் வந்து இருக்குது நான் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அது உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் நான் கொடுத்துருக்கற ஏஜ் இருந்து உங்களுக்கு வந்து எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது அதே ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வரைய வந்து டென் தேர்ட்டின் ஃபிஃப்டீன் வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குரூப் சி கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் அஃபிஷியலாக நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்டில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு தேர்ட்டீன்த்து ஜூனுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ப்ரொசீஜருமே இருக்கும் இதில் வந்து பாருங்க ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எஸ்சிஎஸ்டி ஸோ பி டபுள்டி எக்ஸர் யூஸ்மேன் உமன் கேட்டகிரிக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது இதை தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகிரி மட்டும் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணும் அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கான ரீஜன் வரைய வந்து கொடுத்துருக்காங்க இதில் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து எங்கே வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குன்னா சென்னை மதுரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் வெள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சதர்ன் ரீஜனுக்கு வந்து ஸோ உங்களுக்கு இங்கே தான் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் அதுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ எந்த மாதிரி பேட்டர்னால் உங்களுக்கான சப்ஜெக்ட் படி உங்களுக்கான கொஷின்ஸ் இருக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அதேமாதிரி நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு ஒரு கொஷின்ஸ் நீங்கள் ராங்காக எழுந்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு சிலபஸ்க்கான பேட்டர்னு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா சிபிடிக்கு வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சிலபஸ் இருக்கும் டென்த்து லெவலுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தனியாக வந்து போஸ்டிங் இருக்குது அதுக்கு வந்து பார்த்தோன்னா மெட்ரிக்குலேஷன் லெவலில் உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து டுவெல்த் லெவல்னால் அதுக்கான சிலபஸ் வந்து தனியாக இருக்குது அதுக்கப்புறம் கிராஜுவேட் லெவலில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ அதுக்கும் வந்து தனியாக வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த லெ எந்த கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்து நீங்கள் வந்து அதுக்கான சிலபஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங் வந்து என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி சிக்ஸ் பேஜில் தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து இருக்குது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது பேஜ் இருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு எயிட்டி சிக்ஸ் பேஜில் தான் வந்து இதுக்கு வந்து போஸ்டிங் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸர் இருந்து உங்களுக்கு சீனியர் ரிசர்ச் அசிஸ்டெண்டு டெக்னிக்கல் ஆஃபீஸரு சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டு அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜூனியர் டெக்னீஷியன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பார்மஸிஸ்ட் கேட்டகிரிலேருந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது லேப் அஸ்டன்ட் உட்பட வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைப்பில் வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஒரு எழுபதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இதில் வந்து இருக்குது ஸோ அந்தந்த டைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி டுவெல்த்து முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து எல்லாேருமே அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்க ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து எயிட்டீன்ல இருந்து ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ற மாதிரி எயிட்டீன்ல இருந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல உங்களுக்கு நான் சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷன் வந்து சொல்லி தந்தா பாத்தியா அது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து சோ தேர்ட்டி இயர்ஸ்னா நீங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே வந்து டுவெண்ட்டி ஃபைவ்னா தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து அந்த ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ஷன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ உங்களுக்கு டென்த்து லெவலில் நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான சிலபஸ் தனியாக கொடுத்துருக்காங்க டுவெல்த் லெவலுக்கு தனியாக இருக்கும் அதேமாதிரி கிராஜுவேட் லெவலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த போஸ்டிங்கு வில்லிங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் ஆனால் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் இதுக்கு அதுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் இதுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து போடுவாங்க ஸோ இந்த டீடைல் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்